ஹாய் ஜூட்டீஸ் எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை டூ மைஸ் இதை எழுதினவங்க அருணா கீர்த்தி பப்ளிஷ் பண்ணவங்க பிரதம் புக்ஸ் நான் அவங்க புவனா நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை பொழுது ஒரு நாள் ஒரு மவுஸ் எலி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போச்சு அதுக்கு பசியாக இருந்தது என்ன பண்ணலான்னு தெரியல அப்படியே இந்த கம்ப்யூட்டர் டேபிள்குள்ளே இருக்கிற ஒரு ஒயரை வந்து கடிச்சிச்சு ஆ யார் என்னை கடிக்கிறது அப்படின்னு ஒரு சவுண்டு அப்படியே மேலே மெல்ல ஏறி ஆமாம் யார் நீ அப்படின்னு கேட்டுச்சு நான் மவுஸ் அப்படின்னு சொல்லிச்சு கம்ப்யூட்டர் மவுஸ் நீ யார் அப்படின்னு அது கேட்டுச்சு நான் தான் ரியல் மவுஸ் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தலகுணமாக சொல்லிச்சு ஆ நீ எல்லாம் ரியல் மவுஸா இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ளே ஓடிச்சு ஒரு கேக்கோட பீஸாக எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தியா ரியல் மவுஸ்னால் இதுதான் பண்ண முடியும் ஒன்னால் இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த கம்ப்யூட்டர் மவுஸ் என்ன பண்ணுச்சு ஸ்க்ரீனில் ஒரு கேக்கோட ஃபோட்டோ கொண்டு வந்து அதோடய பீஸை கட் பண்ண பீஸை எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தியா என்னாலும் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஆ இரு இப்போ நான் பண்ணதை ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த டேபிள் மேலே ஒரு பென்சில் இருந்தது அதை எடுத்து கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து பண்ணுச்சு ஆ உன்னால் இது தானே பண்ண முடியும் நான் பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் மவுஸ் என்ன பண்ணிச்சு பெரிய மரக்கட்டைங்கள்லாம் அப்படியே வெட்டி வெட்டி போட்டிருந்த பிக்சர் எடுத்து காமிச்சிச்சு நீ பென்சில் தானே வெட்டினா நான் பாரு பெரிய மரத்தையே வெட்டினா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு காமிச்சிச்சு ஆஹா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போதே அந்த வீட்டில் இருக்கிற பூனை வந்துருச்சு ரியல் மவுஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த ரியல் மவுஸுக்கு என்ன போடணும் தெரியல ஒரே பயமாக போயிடுச்சு என்ன காப்பாத்திங்க காப்பாத்திங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு பின்னாடியே பூனை மியாவ் மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் மவுஸ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன பண்ணுச்சு ஸ்க்ரீனில் ஒரு பெரிய நாய் குறைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருச்சுனு குறைச்சிச்சு அந்த பூனை அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு இந்த ரியல் மவுஸ் வந்து கம்ப்யூட்டர் மவுஸை கட்டி பிடிச்சிக்குச்சு தேங்க்யூ நீ தான் என்னோடய லைஃபை சேவ் பண்ணியிருக்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க யாரையுமே இந்த உலகத்தில் நம்ம குறைவாக இடம் போடக்கூடாது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் என்ன குழந்தைங்களே அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க